திமுக சப்போர்ட்டராக இல்லை, அவருக்கு அரசியல் வந்து யோகம் இல்லைன்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்தாரு. இப்போ அவரை வந்து திமுகவில் சேர்த்தோன்னா அம்மா யார் இதுக்கு ஆப்பரண்ட்டுன்னு பார்த்தாங்க. எனக்கு தகவல் வந்து வீட்டிலேருந்தே வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்குன்னு தெரியல, பயந்தேன். அத்தையும் அம்மா கூப்பிட்றாங்களே, ஏதாவது தப்பாக பேசிட்டமா அடிக்க போகிறாங்க என்னென்னு பயந்தேன். அப்புறம் வீட்டில் கூட்டிகிட்டு போனால் வேறு மாதிரி மாறிச்சு போனால், நம்ம போன இடம்லாம் வெற்றிகரமாக போன இடம்லாம் ஜெயிச்சிச்சு. வடிவேல் போன கால் வச்சோடனே தோற்று போச்சு. எல்லாமே தோற்றதுனால அவரே ராசி இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி போகிறதில்ல. அது மட்டும் இல்ல, அவர் போன எதுவுமே ஜெயிச்சதில்லை. அதனால் முதலமைச்சரை கூட நீங்கள் அமைதியாக விசுவாசியாக இருங்க, பிரச்சாரம் பண்ண வேணாம், நாக்கில் சனி இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். பாதம் தாங்கி பழனிசாமினாவே, அதாவது பாதங்களை தாங்குகிற அளவுக்கு ஒரு மரியாதை உள்ளவர்களுக்கு யாரும் சொல்கிறதா. இப்போ வந்து கடவுளை கூட பாதமலர் சூட்டுகிறேன்னு அடியார்கள்லாம் சொல்லுவாங்க, பாதமலர் சூட்டுகிறேன்னு. அப்போ தன் அளவுக்கு மிஞ்சிய மரியாதை மனதில் இருந்திருக்கும். அதனால் அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டவுடனே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தோதா அமைஞ்சு போச்சு, பாதமலர் தாங்குறாங்க அப்படின்ட்டு. அது நல்லது தானே சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு யாருடைய பாதத்தை தாங்கினார், யாருடைய பாதத்தை தாங்கினார் மோடியை போய் அவர் நினைக்கலாம். யாருடைய பாதத்தை யாரையும் தாங்க முடியாது. கூட்டணி தர்மத்துக்காக சில நேரங்களில் மரியாதை கொடுக்க, பிரதமர்லாம் மரியாதை கொடுத்தாகணும், மத்திய அமைச்சர்லாம் மரியாதை கொடுக்கணும், இங்கே ஸ்டேட்டுக்கு வரும்போது இந்த அமைச்சருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுப்பதை வணக்கம் சொல்வதையெல்லாம் பாதம் தாங்கிறது வாதம் தாங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் சும்மா வேணால் பேச்சுக்கு மேடை பேச்சுக்கு அழகாக இருக்குமே தவிர அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் அவர் வந்து அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவர் சொல்கிறாரு. அப்படி பார்க்க போனாக்க அதிமுக ஆட்சியில் ஏதாவது கஞ்சா விற்றாங்களே அந்த மாதிரி பாருங்கள். உதயநிதி கஞ்சா வரியை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு, ஸ்டாலின் கட்டுப்பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. உதயநிதி ஒய்ஃபுக்கு அதில் பங்கு இருக்குங்கிறாங்க சாப்பிட்றிக்கிட்ட. ஆக மொத்தம் முதலீடு நிறையா பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அவன் வந்து இவ்வளோ பணம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உதவ முடியாது. யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்த மாதிரி இவங்க பணத்தை கொடுத்து வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கேருந்து என்ஆர்ஐ பண்ணி இங்கே வர்ற மாதிரி பண்ணி கணக்குகளை சோடிச்சு திமுககாரர்கள் எப்போவுமே கணக்கு நல்லா எழுதுவாங்க. எவ்வளோ பெரிய ஊழலாக இருந்தாலும் சரி கணக்கு எழுதுவாங்க. அதிமுககாரங்க கொள்ளையடிக்காதனால, அது பழக்கம் இல்லாதனால கணக்கு எழுதுனா எழுதுறதில்ல. இதை வர்றவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறது, செய்கிறது, சோத்த போடுறது, அசால்ட்டாக இருக்கிறது, என்னமோ இவங்க திருடுறது மாதிரி மாட்டிக்கிறது தான். அம்மா அப்படி தான் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து பணத்தை எடுக்கணும், திருடணும், அப்படி என்னமே இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க 138 படம் நடித்து எவ்வளவு பணம், எவ்வளவு கோடீஸ்வரி பிறக்கும் போதே தங்க ஸ்பூனில் சாப்பிட்டது. அதை போய் அதாவது எப்படின்னு கேட்டால் அரசியல் எதிரிகள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை துறந்து தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நம்ம தான் உஷாராக இருக்கணும். அது மாதிரி இப்போ சென்ற இடம்லாம் நாங்கள் போனோம். போகும்போது அதிமுக ஒரு புது எழுச்சி ஏற்பட்டுருக்கு. அது எடப்பாடி மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை, கட்சி உடஞ்சி அது உடஞ்சி பொதுக்குழு இது அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னாள் பொதுச்செயலாளராகி இன்றைக்கி கட்சியை சிறப்பாக வழிநடத்தி அழகாக பேசுகிறார். இப்போ மீட்டிங்கில் எல்லாம் சரியான விளக்கங்களை கொடுத்து மக்கள் முழு நம்பிக்கை எடப்பாடியார் மேலே வச்சுட்டாங்க. அதனால் அதிமுகவுக்கு அமோக வெற்றி கிடைக்கும்னு தெரியுது. இப்போ நாங்கள் பேச்சுன்னு போகிறோம். ஆடு கைதட்டல் அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க ஆர்வமாக கூட்டத்துக்கு வர்ற முறைகள் இதெல்லாம் இருக்குது. தேனி நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து தினகரை அங்கே நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். தேனி மக்கள் மனதில் ஒரு சும்மா சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஆகுதோ ஆகலையோ உண்மையை தான் சொல்ல முடியும். அவருக்கு தேனியில் ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா தேனியில் எம்பியாக இருக்கும்போது நான் கூட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் உட்காந்து சனியாக இருந்தாலும் நல்லது துக்கம் எல்லாத்துக்கும் போய் பணங்களை நல்லா கொடுத்துட்டு வர 10,000-20,000 செலவுக்கு சடங்கு கல்யாணம் இந்த மாதிரி இன்னமும் தினகரனை மனசுக்குள்ளே கடவுள் மாதிரி நினைக்கிறவங்களாம் உண்டு. அதனால தான் ஓபிஎஸ் என்னட்டார், அவர் நிற்காமல் தினகரன் நீங்கள் நில்லுங்க, இது உங்களுக்கு செல்வாக்கான ஏரியா, ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நிற்கிறாரு. அவரும் நம்பிக்கையோடு நிற்கிறாரு. மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.